ஹலோ காய் சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே லைட் மூன்லைட் சீசன் டூ எபிசோட் டூ தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் லைக் பண்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சேனல்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழித்து வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லே ஒரு பாஸ்டர் சீன தான் காட்டுறாங்க நம்ம மக்கட்டவும் வழக்க போல அங்க போயின்னு இருக்கான் இவன் வந்து இன்னமும் அவனோட வேர்ல சமன் அவல இதுக்கப்புறம் அவன் அங்க போய் இருக்க அப்பதான் அங்க அந்த சீனியரும் வராங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா அது வந்து தப்பான டேட்டா அது வந்து நீ போய் சொல்றியா இது கேட்ட அவனும் அங்க ஒத்துக்கணும் அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவனும் அங்க போயின் இருக்க இவ்வளவு யோசனை இருக்கா இந்த மாதிரி நம்ம மக்கிட்ட வந்து ஒரு ஹீரோ தான் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ணிருக்கான் ஆனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா இவன் வந்து ஆவரேஜ் தான் ஆனா இருந்தாலும் இவன் ஹீரோ தான் ஆனா சில டைம் இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கும் இருந்தாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் நானும் அடையிறேன் இதுனாலே எனக்கு ஈஸியாவே எல்லாமே கிடைக்குது இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயினுச்சு ஆனா அன்னைக்கு அந்த லைட் பட்டோன்னே நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போனேன் அப்பதான் அங்க வந்து யாரோ ஒருத்தங்க என்னோட பேரை விட்டாங்க இந்த மாதிரி நீ ஒத்த தானே இது கேட்ட எனக்கும் தெரியல இந்த மாதிரி யாரு என் பேரை கூப்பிடுறாங்கன்னு இதனால கேட்ட இந்த மாதிரி நீங்க யாருன்னு நான் வந்து யாருன்னு தெரியுமா நான் வந்து வேற உலகத்துல இருக்க ஒரு காடஸ் இந்த மாதிரி எங்க காடஸோட உலகத்துல இந்த டீமன்ஸ் எல்லாமே நுழைஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதனால எனக்கு சில பல ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அதுல ரெண்டு பேரை நான் சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுல ஒத்தி நீ தான் நான் வந்து ரெண்டு ஹீரோஸை நான் வந்து இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணுவேன் அதுல நான் வந்து உனக்கு நிறையவே பவர்ஸும் தருவேன் அதனால நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி நீ செத்துருவேன்னு இதெல்லாம் கேட்டு நம்ம ஒட்டநாசியா அங்க போக ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி எனக்கு இதுல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல அதுவும் இல்லாம எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி என்னோட லைஃப் நல்லதான் போய் நின்று அதனால நான் வந்து இங்க இருந்து போறேன் இதெல்லாம் கேட்டு அந்த காடஸ் சொல்றாங்க இந்த மாதிரி நீ போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூடிய நீ வந்து மொத்தமா வாழ முடியுமா உனக்கும் உனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் வேற இல்ல இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவ்வளவு அங்க ரொம்பவே கோபமாயிட்டா அப்படின்னு நீங்க வந்து இன்னதை சொல்ல வர்றீங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அவங்க வந்து உன்னோட உயிருக்காக அவங்களோட உயிரை விடுறது கூட தயாரா இருப்பாங்க இந்த மாதிரி தான் உனக்கு கிடைப்பாங்க இதெல்லாம் கேட்டா அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா அப்படின்னா நீ வந்து கவலைப்படாத லீடர்ஷிப் ஸ்கில்லையும் நான் தரேன் அதனால நீ கவலையப்படாத இப்போ நீ போகிறதுக்கு தயாராவு இப்படி சொன்ன தசைக்கிண்டு அவளோட கையில ஒரு மெட்டல் பெல்ட் தராங்க எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ வந்து அதை பாஸ் பண்றோன்னு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு இப்படி சொன்ன தசைக்கிண்டு லீவ் ஏ கிங்டம்க்கு அவளை அம்பிடுறாங்க இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பர்சனா வந்து சொல்றான் இந்த மாதிரி காடஸ் வந்து நம்மள கை விடல அவங்க வந்து ஒருத்தங்களை அம்பி இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இதை கேட்டு நம்ம கிங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா நம்ம காடஸ் வந்து நம்மள அபண்டன் பண்ணி போகல அப்போ நம்மளுக்கு எதுக்கு கவலை இந்த சைடு அவ்வளவு அங்க சமன் ஆயிட்டா அங்கேயே பேக்ரவுண்ட்ல நம்ம காடஸ் சொல்றாங்க இந்த மாதிரி இவ தான் அவங்களோட ஹீரோ அதனால இவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணுங்க இதெல்லாம் கேட்டுனருக்கு அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நம்ம உக்கநாசி அங்க யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் உண்மையிலேயே வேற ஒரு வேர்ல்டுக்கு சமன் ஆயிட்டேன்னா என்ன அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம உக்கநாசியா நல்லாவே ட்ரீட் பண்றாங்க இந்த சைடு நம்ம மக்கட்டவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான் ஆனா இன்னும் ஒண்ணு அவன் வந்து காஞ்சி போன தரையில வந்து கிடக்குறான் இதனாலே அவனை வெல்கம் பண்றதுக்கு அங்க யாருமே வரல இதனாலே அவனும் அங்க நந்து நந்து போயின்னு இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம ஒத்தநாசியா தான் காட்டுறாங்க அவன் இந்த உலகத்துக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு அவளும் அந்த மேப்பை பார்த்து சொல்றா இந்த ஏரியா அப்படியே நம்ம ஜப்பான் மாதிரி தான் இருக்கு இங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே அந்த டீமன்ஸ் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த டீமன்ஸ் வந்து அதோட டெரிட்டரிய எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த அலிசியா கிங்டம் அதை அழிச்சுட்டு இருக்காங்க இத பார்த்தக்க அப்புறம் தான் லீனியா கிங்டம் அவங்க வந்து ஆலயன்ஸை உருவாக்குறாங்க இப்படி உங்க ஆலயன்ஸை உருவாக்குனாலே இவங்க வந்து ஒரு லைனே உருவாக்குறாங்க அந்த லைனை தாண்டி இந்த டீமன்ஸால வர முடியாத மாதிரி பண்றாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் நசியா அவங்க யோசிச்சு பாக்குறா இந்த மாதிரி நான் வந்து நடக்கும் போது பின்னாடி இருக்க ஆளுங்க என்ன தெரியுமா

எனக்குன்னு சொல்ல ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அவன் வந்து ஒரு மெஜிஷியன் தான் அந்த மெஜிஷியனோட பேரு மிஸ்டர் ஓடி இன்னொரு ஒரு பொண்ணையும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு ஃபேமஸான பொண்ணு அது ஒரு நைட் அதோட பேரு ஓடா ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணோம் அவங்களை சந்திக்கிறதுக்கு இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீன காட்டுறாங்க நம்ம ஒத்த நஷ்ட அங்க நின்று பாத்தனருக்கா இதெல்லாம் பாத்தனருக்க அந்த பீப்புள்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஒத்த நஷ்டி வந்து ரொம்பவே அழகா தான் பாருக்கா இந்த சைடு அந்த நைட்டும் இவ்வளவு பார்த்து யோசிக்கிறா இவ்வளவு பார்த்தாலே தெரியுது வந்து இப்போதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கா போல அதுவும் இல்லாம இவளுக்கு எந்த விதமான ஃபைட்டிங் நான் இங்க இருந்து போறதே நல்லது இப்படின்னு அவ்வளவு போயின்னு இருக்க இத பார்த்த மிஸ்டர் ஓடியோ அங்க வந்து கூப்பிடுறாரு நீ வந்து இப்பயே போறியா என்ன இதை பார்த்தோன்னே அவ்வளவு சொல்றான் ஆஹ் மிஸ்டர் ஓடி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா நீ வந்து என்ன மிஸ்டர் ஓடின்னு கூப்பிட்டாத நீ வந்து என்ன நெய்பரும் கூப்பிடலாம் இதுக்கப்புறம் அவ்வளவு சொல்றான் இங்க இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல ஏன்னா நான் வீக் ஆனவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுமா இப்படின்னு அவ்வளவு அங்க போயின்னு இருக்க இதை பார்த்த நம்ம ஒருத்தன விஷயம் அங்க வந்து கூப்பிடுறா ஹே ஓடா நீ வந்து எங்க போற உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எவ்வளவு ஸ்டாங்குன்னு நான் வந்து என்ன ஆசைப்படுறேன் நீ வந்து எவ்வளவு ஸ்டாங்க இருக்கல அதே மாதிரி என்னையும் நீ ஸ்டாங்க மாத்து அதாவது எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப் எல்லாம் கத்து கொடு ஏன்னா அப்பதான் பேட்டல்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் கேட்டா அவ்வளவு சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து எதுக்கு என்னோட உயிரை உனக்காக நான் கொடுக்கணும் உனக்கு இத்தனைக்கு ஸ்வாட்மேன் ஷிப் கூட வராது இதெல்லாம் கேட்டதுக்கு நம்ம ஒத்தனை அவளோட காதல போய் சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன் உனக்கு வந்து டீமன்ஸ் அழிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் மாமியே நீ வந்து என் கூட இந்த நான் உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் லைன்ல போய் சண்டை போறதுக்கு அதே நீ ஒரு வாய்ப்பா வச்சு அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் நீ போட்டு தரலாம் நான் வந்து கேரண்டியா சொல்றேன் இந்த மாதிரி உனக்கு போரை அடிக்காது இது கேட்டக்கப்புறம் அவ்வளவு அங்க ஒத்துக்கிறேன் சரி சரி நான் வந்து உன் கூட வரேன் இப்படி இந்த விஷயமா ஒரு சைடா நான் இருக்க நம்ம மக்கட்டவோ அங்க இருக்க நம்ம டொமியை அழிச்சு அவனோட சர்வன்ட்டை மாத்திக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம ஒத்தனாஷியோட டீம் தான் காட்டுறாங்க அவங்களும் காட் டியூட்டி எல்லாம் அங்க பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க அங்க இருக்க ஒரு பிரீஸ்டர்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க இப்பதான் அந்த நைட்டே பாக்குறான் அங்க இருக்க பிரீஸ்டர்ஸோட வண்டி அது வந்து கவுந்து கிடக்குது இதையும் அவன் எல்லார் கையிலயும் சொல்றான் இதுக்கப்புறம் அந்த பிரீஸ்டர்ஸ்டும் அவங்களோட பேரியர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் அந்த டீமன்ஸே காட்டுறாங்க அது பார்த்தா ஒரு நாய் உருவத்துல இருக்கு இதை வந்து நம்ம சாதனமா இடப்படக்கூடாது இது பார்க்க வீக்கா தெரியல ஏன்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்கு ஆனா பரவாயில்ல நம்ம பிரீஸ்ட் வந்து நல்ல புத்திசாலித்தனமா தான் அங்க செயல்படுறாங்க ஏன்னா அவங்கள சுத்தி ஒரு மேஜிக்கல் சீல்டையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இதனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாஸ்டர்ஸ் எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஓடாம அங்க பாத்து சொல்றோம் இந்த மாதிரி அங்க நாலு கபோர்டு மாஸ்டர் இருக்கு அதனால நம்ம வந்து தனித்தனியா போய் அழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம அதை முழுசா அழிக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கேர்லெஸ் ஆட்டா கூட அது வந்து கத்தி அங்க இருக்க இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் அது இங்க கூப்பிடுறோம் இதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருக்க மாஸ்டர் மேல அட்டாக் பண்ண ஒன்னு ஒன்னு அவங்களும் அழிக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த சைடு நம்ம ஒத்தனாசியா ஒரு மாஸ்டரை போட்டு தள்ளிடுறா இருந்தாலும் அவ ஒழுங்க போட்டு தள்ளல அதுக்கு இன்னமும் கொஞ்சம் உயிர் இருக்கு அதுவும் சொல்லுது இந்த மாதிரி என்ன கொள்ளாத என்னை வந்து காப்பாத்து இதுக்கேத்த நம்ம ஒத்த நசிக்கும் அங்க ஒரு மாதிரி ஆயிதா அவ்வளோ அப்படின்னு நின்று இருக்கா இதுதான் அதுவும் அங்க கத்த ஆரம்பிக்க இதை பார்த்து அந்த ஓடாவும் அங்க வந்து போட்டு தள்ளிடுறா ஏய் ஒத்தநாசி நீ வந்து என்ன பண்ண இருக்க இதே மாதிரி பண்ண எல்லா மாஸ்டர்ஸும் இங்க வந்துடும் பார்த்தாங்க நிறையவே மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குது அந்த அங்க இருக்கு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒத்த நாசிக்கும் ஒன்னும் புரியல இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் வந்து என்ன பண்றது இப்படி இவ்வளவு அங்க இருக்கு சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோ என்னை வந்து காப்பாத்து இது கேட்ட செகண்ட் இவ்வளவு அங்க இருக்கு எல்லாருமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறா இதெல்லாம் பார்த்தோன்னு இருக்கேன் அவங்களாலயே அவங்கள நம்ப முடியல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன்னா எவ்வளவு பயங்கரமா இவ கொன்னு இருக்கா கொல்லும்போதே அவளோ அங்க சொல்றா இந்த மாதிரி நான் வந்து கார்டஸ் ஆளால அனுப்பப்பட்டேன் நான் வந்து ஒரு ஹீரோ அதனால நான் தான் இந்த வாரம் முடிப்பேன் இதெல்லாம் கேட்ட அவங்களும் ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க ஓட்டுத்தல்லனுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு சைடு ஆழுதுன்னு இருக்கா இதை பார்த்தா நம்ம ஓட அவன் கிட்ட வந்து சொல்றா இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆனா நீ வந்து நல்லாவே பண்ண அந்த ப்ரீஸ்டஸ் பொண்ணு அங்கே வந்து சொல்றா இந்த மாதிரி நீ வந்து ரொம்பவே நல்லா பண்ண என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்பவே நன்றி என்னோட பேரு சியா நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்படுறேன் அதனால தயவு செஞ்சு உங்களோட பாட்டில என்ன சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கேட்டுனருக்கு மத்தவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இப்படி ஒன்றி நடக்க கூடாது ஏன்னா ரோலரோட கனெக்ஷன் வந்து கெட்டு போயிடும் இதெல்லாம் கேட்டுனருக்க நம்ம சியாவும் அவளோட நைஃப் எடுத்து அவளோட முடியை வெட்டி விட்டுறா நான் வந்து எதுக்கு தெரியுமா இப்போ முடிய வெட்டினேன் இதெல்லாம் பார்த்து மத்தவங்களாம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க இந்த மாதிரி லேமியா அவங்க வந்து என் கூட கெட்ட விஷயமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க அதனால நீங்க வந்து என்ன சேர்த்துதான் ஆகணும் இதெல்லாம் கேட்டுனருக்க மத்தவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இவ எவ்வளவு அன்பிலீவபுளா இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து ஹீரோட டீம்ல நானும் ஜாயின் பண்ணோம் ஏன்னா அப்பதான் இந்த வாரம் வந்து நம்மளால முடிக்க முடியும் இதெல்லாம் கேட்டனருக்க நம்ம ஒத்தனாசி அங்க கிட்ட வந்து சொல்றா இந்த மாதிரி எங்களோட டீம்ல நீ ஜாயின் பண்ணனும்னு சொல்லிட்டு உன்னோட அழகான முடிய நீ வந்து வெட்டிட்ட ஏன்னா நீளமான முடிவு வந்து இந்த வாரில டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இதெல்லாம் கேட்டனருக்க நம்ம ஒத்தனாசியும் ஓடாவும் அங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் நம்மளோட முடியை வெட்டிடலாம் ஆனா இதெல்லாம் கேட்டனருக்க நம்ம சீவாங்க கத்துறா அப்பெல்லாம் பண தேவை ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஒத்தனாசி அங்க சொல்றா ஆமா நீயும் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் ஏன்னா உன்னோட பேரியர் அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் இருந்தது இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கிட்ட வந்து சொல்றா உன்னோட மேஜிக் அதை வந்து எனக்கும் அப்படியே சொல்லி தருவியா இது கேட்டு அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நான் வந்து கண்டிப்பா சொல்லி தரேன் இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு டீமா மாறிடுறாங்க டீமா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்க நிறைய பேட்டர்ல இவங்க வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனா இங்க எவ்வளவு தான் போட்டியில ஜெயிச்சாலும் இவங்க வந்து இன்னைக்கு தோக்க போறாங்க ஏன்னா இவங்க முன்னாடி இருக்கிறது பிளாக் ஸ்பைடர் ஆஃப் கலோமிட்டி இந்த ஸ்பைடர் வந்து சொல்ல போனா நம்ம மீ தான் இவ தான் போனா நம்ம மக்கட்ட ஒரு சர்வன்டா மாறுவா அங்க இருக்க நம்ம நேரம் அந்த ஸ்பைடரை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி இந்த ஸ்பைடர் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது ஏன்னா இவங்க முன்னாடி என்ன நல்லா வந்தோம் எல்லாத்தையும் அது வந்து சாப்பிடறோம் அதனால இது கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இதுக்கப்புறம் நம்ம ஓடவும் நம்ம மியூ மேல அட்டாக் பண்றா இந்த நம்ம மியூக்கு அங்க ஒண்ணுமே ஆகல இதெல்லாம் பார்த்து நம்ம ஓடவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிரா ஏன்னா நம்ம சியா வந்து நம்ம ஓட மேலயோ மத்தவங்க மேலேயோ பஃப் மேஜிக்க வந்து செலுத்தி இருக்கா இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம மியூ மேல எந்த விதமான டேமேஜும் ஏற்பட மாட்டு நம்ம மியூவோ அங்க பயங்கரமா அட்டாக் பண்றா அவளோட அட்டாக்கும் அவ்வளவு பயங்கரமா இருக்கு நம்ம மியூ மேல எந்த விதமான மேஜிக்கும் ஒர்க் ஆகாம இவங்க அட்டாக் பண்றதும் அங்க ஒர்க்கே ஆக மாத்து இதெல்லாம் பாத்துனருக்கு நம்ம ஓடவும் அங்க அட்டாக் பண்ணினே சொல்றான் நான் வந்து விட மாட்டேன் கண்டிப்பா ஸ்பைடருக்கு ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கும் இல்லனா ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அவளும் நிறைய ட்ரை பண்ணி அந்த ஸ்பைடரோட ஒரு காலையை வெட்டிடுறா இதை பார்த்து நம்ம ஒத்த நஷி அங்க பயப்பட ஆரம்பிக்க இதுதான் சேஞ்சு நம்ம மீன் அட்டாக் பண்ணலாம்னு வர ஆனா அதுக்குள்ள நம்ம ஓட வந்து காப்பாத்திடுறா ஆனா இது நிலையே நம்ம ஓட அவங்க மாட்டிக்கிறா இதுதான் சேஞ்சு நம்ம மீ வாங்க பயங்கரமா அழுத்த ஆரம்பிக்கிறா இதை பார்த்து நம்ம ஒத்த நஷி அவளோட உல்ஃபு மேல ஏறி அங்க போய் நம்ம ஓடவை காப்பாத்திடுறா இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஓடவை ஹீல் பண்ணிருக்க இதை பார்த்து நம்ம மீ வாங்க பயங்கரமான அட்டாக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றா அங்க இருக்க உல்ஃபும் அட்டாக் பண்ணலாம்னு அந்த உல்ஃபியை அது வந்து கூத்தி கொண்டுது இதை பார்த்து நம்ம ஒத்த கொஞ்சம் பயந்து போயிடறா இருந்தாலும் அவ சொல்றா நான் வந்து விட மாஸ்டர் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன் இப்படின்னு சொல்லி அவ்வளவு அங்க அட்டாக் பண்ணலாம் போவேன் ஆனா அந்த மாஸ்டர் நம்ம ஒத்த நஷ்டம் அட்டாக் பண்ணிட்டு இதனால நம்ம ஒத்த நஷ்டம் அங்க வந்து கண்ண முடினு யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் என்ன செத்து போக போறேன்னா இப்படி அவ்வளவு யோசனை இருக்க திடீர்னு பார்த்தா அவ்வளவு அவளோட ரூம்ல இருக்கா அங்க பார்த்தா அந்த உல்ஃபோ இருக்கு அங்கேயே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க எல்லாருமே இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க என்ன கொஞ்சம் வந்து அவங்களுக்கு காயம் பட்டுருக்கு பட்டிருக்கு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம ஒத்த நஷ்டம் அங்க சொல்றான் இந்த மாதிரி நம்ம வந்து தோத்துட்டோம் அந்த பிளாக் ஸ்பைடர் கிட்ட ஆனா அடுத்த வாட்டி நம்ம தோக்க மாட்டோம் இந்த வாட்டி நம்ம தோத்துருக்கலாம் ஏன்னா அடுத்த வாட்டி அந்த பிளாக் ஸ்பைடர் நம்ம விட்டு வைக்க கூடாது இதுக்கப்புறம் எத்தோட சீன தான் காட்டுறாங்க நம்ம ஒத்தனாசி போனக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு பையன் கிட்ட நிறைய பேர் வந்து புல்லிங் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா இந்த மாதிரி நீ ஒரு மாடல மாறிட்டியாமே அப்பனா உன்னோட காசு எனக்கு தர முடியுமா இருந்தாலும் அவன் அங்க தரமாட்டேன்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் அங்க ரெண்டு பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம டொமோக்கிய விடுங்க எதுக்கு அவனை ஒண்டி எப்பயுமே புல்லிங் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் பாத்தனருக்கு நம்ம டொமோக்கி அங்க ஓடி போயினே சொல்றான் இந்த மாதிரி அவங்க புல்லிங் பண்ணல இப்படி நான் அவனு ஓடிடுறான் இதுக்கப்புறம் அவனும் அவனோட வீட்டுல கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருக்கான் என்னதான் இவன் கேம் விளாட்னாலும் அதுலயும் ஒரு நூப் தான் ஏன்னா எல்லா மேட்ச்லயும் தோத்து நிற்பான் இதனால அவனும் அந்த கேமை தூக்கி போட்டுறான் அங்கே ஒரு இசாக்கை நாவலும் இருக்கு இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி இசாக்கை வேர்ல்டுல போறவங்க அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு சீச் கில் எல்லாம் கிடைக்கும் இதனால அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க இதே மாதிரி எனக்கும் இசாக்கை வேர்ல்டுக்கு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் இப்படி இவனும் யோசனை இருக்க திடீர்னு பார்த்தா இவனும் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடறான் அங்க இருக்க காடஸ் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வேற ஒரு வேர்ல்டோட காடஸ் இந்த மாதிரி என்னோட வேர்ல்டுல நிறைய மாஸ்டர்ஸ் வந்து வந்துச்சு அதனால என்னோட வேர்ல்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹீரோ வந்து தேவைப்படுறாங்க

பவரையும் தரேன் இந்த மாதிரி ஒரு பவரை தரேன் அதாவது நைட்ல உன்னை யாராலையுமே கொல்ல முடியாது ஆனா இது எப்ப யூஸ் பண்ண முடியும்னா ஒரு முழு நிலவு இருக்கும்ல அப்பதான் உன்னால இது யூஸ் பண்ண முடியும் ஒன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு இந்த மாதிரி என்னோட லுக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா இது அவங்களும் ஒத்துக்கிறாங்க கண்டிப்பா இது கேட்டா நாம டோமக்கிக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவனோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது இதுக்கப்புறம் அவனு சொல்றான் நீங்க வந்து கவலையப்படாதீங்க இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் வந்து உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் இதுக்கப்புறம் அவனு ஒரு வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்துடுறான் அவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து சொல்து உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி கடைசால சமன் சம்பந்தப்பட்ட ஆளு அவன் நீதன என்னோட பேரு லிலி நான் வந்து இந்த கிங்டமோட பிரின்சஸ் சரிவா நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் இதுக்கப்புறம் இவங்க போய் நிற்க அங்க பார்த்தா ஒரு ஃபீமேல் நைட்டும் வந்து இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்க உற்சாகம் நான் வந்து முதல் முறையா ஒரு ஃபீமேல் லைட்டை பார்க்கறேன் இதை பார்த்தா அவளும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து ரொம்பவே நெருக்கமா வர திடீர்னு என்னாச்சு தெரியல நம்ம டோமிக்கியோட டெவல இவங்க ஒர்க் ஆக ஆரம்பிக்குது இது நிறையா கத்தி நேர்ந்த அந்த பொண்ணு அங்க வந்து வைக்கப்பட்டு இருக்கா நீ வந்து ரொம்பவே கிட்ட வந்த அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் இதெல்லாம் பார்த்தோன்னு இருக்க நம்ம லில்லி அங்க ரொம்ப விஷாக்காயிரா சரி டோமிக்கி நம்ம வந்து இங்கில இருந்து போகலாம் ஏன்னா உன்னோட லெவல் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவனும் அங்க ஒத்துக்கிட்டே அங்கருந்து போக ஆரம்பிக்கிறான் அங்க டெஸ்ட் எல்லாம் எதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம லினி அங்க நின்னு இருக்க அப்போதான் ஒத்துன்னு வந்து கேட்கறான் இந்த மாதிரி ரிசல்ட்ல என்ன வந்தது சொல்லப்போனால் இவங்கையில நிறையவே மேஜிக்கல் பவர் இருக்கு அதுவும் இல்லாம இவங்க ஒரு டெவலப் ஐயா இருக்கு அதுல இருந்து ஏதோ ஒரு சாமிங் ஸ்கில் வருது இதனால எல்லாருமே வாசியமாயிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் அவனும் சொல்றான் அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்குவெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி அந்த பவர் அல்ல நாங்களும் அதுவும் இல்லாம எங்க ராயல் ஃபேமிலி எஃபெக்ட்டும் ஏற்படக்கூடாது அதுவும் இல்லாம அந்த ஐயை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம லினி அங்க யோசிக்க இது இந்த மாதிரி அவனோட இனோசன் லுக் அதை வந்து என்னதான் ரிப்பல் பண்ணு இதுக்கப்புறம் நம்ம லில்லியும் அங்க வந்து ஒரு அழுக்க மிஸ்டே அங்க வந்து எத்தனோரா அந்த அழுக்க மிஸ்டோ அங்க வந்து சொல்றா இந்த மாதிரி என்னால கோலம் எல்லாம் உருவாக்க முடியும் ஏன்னா அதுல நான் ஸ்பெஷலிஸ்ட் இது கேட்டா அவனும் அவ்வளவு ஆச்சரியமாயிடறான் இந்த மாதிரி உன்னால உருவாக்க முடியுமா என்ன அப்படின்னா எனக்கு காட்டு இது ரெண்டு என்ன சத்தில திரும்ப அவனோட ஐ வந்து ஆக்டிவ் ஆயிட்டா இதனால அவ்வளவு அங்க பைத்திய மாறா இந்த மாதிரி வா என்னோட ரூமுக்கு வா நம்ம வந்து ஒன்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் உடனே அவ்வளவு சொல்றான் இந்த மாதிரி நிறுத்து இதுக்கப்புறம் தான் அவ்வளவு சொல்றான் இந்த மாதிரி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம டோமோ அவங்கலேருந்து போக ஆரம்பிக்கிறான் அவனும் போகும் போது அந்த டெவிலையை பத்தி தான் யோசனை இருக்கான் இப்படி ஒன்னு யோசனை பண்ணியிருக்கான் முன்னாடி ஒரு பெரிய டிராகன் இருக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு கேட்கற ஆமா நீ யாரு நானா நான் வந்து ஒரு ஹீரோ தான் ஆமா நீ யாரு நான் வந்து என்ன பத்தி சொன்னேன் நீ வந்து உன்ன பத்தி சொல்லலையே இந்த மாதிரி லுக்ஸ்ல போகாத நான் வந்து ஒரு டேமர் அதாவது நான் டாப் டேமர் இதுக்கப்புறம் அவனும் கேட்கற ஆமா நீயும் உன்னோட ஃபேமிலியும் இங்கே தான் இருக்கீங்களா என்ன அப்படி இல்லை எங்களோட வில்லேஜ்ல வந்து டீமெண்ட்ஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சது அதனால எங்களுக்கு வேற வழியும் இல்லை நாங்க வந்து இங்கே எதுக்கு தெரியுமா இருக்கோம் இந்த மாதிரி பிரின்சஸ் லில்லி அவங்க வந்து எங்களை வச்சுக்கினாங்க இப்படி உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம டோமக்கியோட அங்க ஆக்டிவேட் ஆயிடுது இதனால அந்த பொண்ணு அங்க லவ்ல விழுந்துடுறா இதுக்கப்புறம் அவ்வளவு சொல்றா இந்த மாதிரி உன்னால என்ன ஒய்ஃப மாத்திக்க முடியுமா இது கேட்ட நம்ம டோமக்கியும் அங்க ஷாக் ஆயிடுறான் இதுக்கப்புறம் தான் அவளே அங்க நினைவுக்கு வந்து சொல்றா இந்த மாதிரி நான் தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் அப்படி ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி உன்னோட பார்ட்னரா மாத்திக்கணும் அதாவது உன்னோட டீம்ல நானும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் கேட்டிருக்கு நம்ம டோமக்கிக்கு அவங்க நல்லாவே புரியுது எல்லாமே இந்த டெவிலையோட வேலை தான் இதனால அவனும் கொஞ்சம் டெவிலையை பத்தி கொஞ்சம் யோசனை இருக்கான் இதுக்கப்புறம் அவனும் அங்க லிலியும் பேசினு இருக்காங்க நம்ம லிலியும் சொல்றேன் பரவாயில்லையே நீ வந்த தோனி மூணு பேர் உன்னோட டீம்ல ஜாயின் பண்ண வச்சிட்ட நம்ம லில்லியும் இதுக்கப்புறம் நம்ம டோமக்கிய பார்க்க இப்பதான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நம்ம டோமக்கியால அவனோட டீமனை அதை வந்து அவன் நினைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கப்புறம் அவனும் கேக்குறான் ஆமா நான் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்தல அப்போ நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ இப்படின்னு சொல்லி அவளோ கிட்ட வந்து அங்க கிஸ் அடிக்கலான்னு வர இதை பார்த்து நம்ம ஹீரோவை யோசிக்கிறான் அப்படின்னு நான் வந்து பர்ஃபெக்டான ஹீரோ மாறிட்டேன்னா இந்த டெவிலையோட பவர் இதனால கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அவனும் நம்ம லிலி அங்க கிஸ் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் அவங்களும் ரூமுக்கு போயிட்டு சில பல அந்த மாதிரி விஷயத்தையும் பண்றாங்க அந்த மாதிரி விஷயம்னா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கு அப்புறம் நம்ம லிலியா சொல்கிறேன் இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணி தானும் நான் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் எது வரைக்கும் நான் இந்த டீமன்ஸ் எல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் இது எல்லாத்தையும் எதுக்காக தெரியுமா பண்ணுறேன் இந்த மாதிரி எங்கள் அம்மாக்காக வேண்டி தான் ஏன்னா என்னோட மதர் வந்து காடஸை நம்புறாங்க என்னோட மாம்காக நான் வந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் இந்த சைடு நம்ம மக்கட்டவ தான் காட்டுறாங்க அவன் வந்து நம்ம மியோ அந்த ஸ்பைடரை தோக்கடிச்சு அவனோட சர்வெண்ட்டாக மாற்றிக்கிறான் இப்படி வந்து தோக்கடிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் எப்படி சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சைட்ல ஒரு வீடியோ வரும் நம்ம மேஷ்ல இனிமே சீசன் டூ எபிசோட் டூ பாக்கலாம் சொன்னீங்கன்னா சைட்ல வரும் கிளிக் பண்ணி பாருங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா